நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல எல்ஜி தரப்புல வந்து ஒரு புதிய சவுண்ட் பாரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதே போல உங்களுக்கு லாவால இருந்து புதிய மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி சாம்சங் தரப்புல வந்து ஒரு புதிய வாட்ச் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸ் இந்த வீடியோ நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அது விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். ஏன் பெரு செய்ய நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது எல்ஜி தரப்புல வந்து ஜிஎக்ஸ் சவுண்ட் பார் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, உங்களுக்கு இதுல வயர்லெஸ் சப் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த சவுண்ட் பார் வந்து எதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஜியோட ஜிஎக்ஸ் கேலரி ஓலெட் 65 இன்ச் டிவிக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது அப்படின்னு இந்த புதிய சவுண்ட் பார். இது கூடியிருவில் வந்து உங்களுக்கு நார்த் அமெரிக்கா, யூரோப், அதுக்கப்புறம் ஏஷியன் கண்ட்ரில வந்து இதை அறிமுகப்படுத்த போறாங்க. இவ்வளவுதான் விஷயங்கள் வந்து வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. கூடிய விரைவில் இந்த எல்ஜியோட GX சவுண்ட் பார் வந்து முழுமையான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது லாவா தரப்புல இருந்து லாவா Z61 Pro அப்படிங்கிற மொபைலை வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. 2 GB ரேமும் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட 128 GB மைக்ரோ எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஓலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 8 MP பிரைமரி கேமரா, 5 MP செல்ஃபி கேமரா, இந்த மாதிரி இருக்கு. 3100 mAh பேட்டரி கொண்டதா இந்த லாவா Z61 Proல இருக்கு. சோ இதோட விலை அப்படி என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்திய கரன்சி படி உங்களுக்கு 5750 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. எங்க வாங்கலன்னா Flipkart, Amazon இந்தியால நீங்க பர்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Samsung தரப்புல வந்து ஒரு புதிய வாட்சை இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இது முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா அப்படி சொல்லியே இந்த வாட்ச் அறிமுகப்படுத்துறாங்க. Samsung ஓட Galaxy Watch Active 2 4G அப்படிங்கற பேர்ல இதுல eSIM சப்போர்ட் இருக்கு. அதனால உங்களுக்கு Airtel, Jio இத ரெண்டையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு 3 கலர்ல கிடைக்குது அப்படிங்காங்க. இது எங்கலாம் நீங்க பர்சேஸ் பண்ணலாம்னா, Samsung ஓட ரீட்டெயில் நெட்வொர்க்லயும் samsung.com ஆன்லைன் ஷாப்பிங் சைட்லயும் பர்சேஸ் பண்ணலாம் அப்படிங்காங்க. சோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28,500 ரூபாய் இந்த Samsung Galaxy Watch Active 2 4G மாடல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் தரப்பில் வந்து இந்த புதிய அப்டேட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் வாட்ஸ்அப்க்கு, பட் டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தளங்களில் பார்த்தீங்கன்னா இது பழைய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் நிறைய சோஷியல் அப்ளிகேஷனில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இப்போ தான் வாட்ஸ்அப்பில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கூடியிருவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS அதாவது ஐஃபோன் இந்த மாதிரி தளங்களில் நீங்கள் அனிமேட்டட் ஸ்டிக்கரை வந்து உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது Samsung தரப்பில் இருந்து நீங்கள் Samsung Galaxy S20 மொபைல நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அந்த மொபைல்ல கேமராவோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ப்ரோ மோட், மை ஃபில்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஹைப்பர் லேப்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து Samsung Galaxy A71 மொபைல்ல அப்டேட் கொடுக்கறாங்க. அதுவும் எப்படின்னா, 1 UI 2.1 மூலமா இந்த கேமரா அப்டேட் கிடைக்க போது. நீங்க Samsung Galaxy A71 மொபைல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, Samsung Galaxy S20 மொபைல உள்ள கேமரா அத்தனை ஃபீச்சர்ஸையும் இனி நீங்க Samsung Galaxy A71 மொபைல்ல பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை Samsung தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போறது Lenovo தரப்புல இருந்து Lenovo ஒரு புதிய மொபைலை இறக்குமதி பண்ண போறாங்க. இதுக்கு வந்து Legion Gaming Phone அப்படிங்கிற பேர்ல இறக்குமதி பண்ண போறாங்க. இதுல சிப்செட் பாத்தீங்கன்னா Snapdragon 865+ சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு 16 GB ராமும் 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 MP 16 MP இந்த ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 20 MP கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 வந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு இருக்காங்க. சோ July 22, 2020 வந்து இந்த மொபைலோட லான்ச்சிங் இருக்க போது. சோ இதோட விலை அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம், முழுமையான ஸ்பெசிபிகேஷனும் அன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். July 22, 2020 லெனோவோட Legion Gaming Phone-ஐ நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது விவோட சப் பிராண்டான IQOO Z1X அப்படிங்கிற மொபைலை வந்து வெற்றிகரமா லான்ச் பண்ண போறாங்க. சோ இதுல Snapdragon 765G சிப்செட் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ட்ரிபிள் ரியர் கேமரா வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ரெண்டு வேரியன்ட்ல ராம்பும் ரெண்டு வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். 6 GB 8 GB ராமும் அதே நேரத்தில் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதே மாதிரி 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி ரெண்டு வேரியன்ட்ல உங்களுக்கு மொபைலை லான்ச் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 வந்து சப்போர்ட் பண்ண போது அப்படின்னு இருக்காங்க. இதுல ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz வந்து டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு 17,500 ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 19,500 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. கூடிய விலையில விவோட சப் பிராண்ட் IQOO Z1X மொபைல எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி C11 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் பண்ண போறாங்க சொல்லிட்டு கடைசியில டேட்டா பிக்ஸ் பண்ணாங்க. July 14, 2020 வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த மொபைல் இங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இல்ல, மலேசியால ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க. அதே மாடல்ல வந்து இன்னைக்கு இங்க இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. July 14 2 GB ராமும்
32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்க போறாங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் அப்படிங்கலாம், 5000 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் சிப்செட் பாத்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம டியூல் கேமரா கொடுக்குறாங்க, அதே மாதிரி 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் அவைலபிலிட்டியா இருக்கு. இன்னும் ஏராளமான வசதிகளை நீங்க ஜூன் 14 எதிர்பார்க்கலாம். அதோட விலை அடுத்த நம்ம பார்க்க போறது ரியல்மி தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு. ரியல்மி நர்சோ 10A அப்படிங்கிற மொபைலை மே மாசம் அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவில். ஸோ அந்த மொபைலை வந்து சேலுக்கு இது வரைக்கும் விடவே இல்லை, கிட்டத்தட்ட நிறைய மாதங்கள் கடந்து போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரியல்மி நர்சோ 10A அப்படிங்கிற மொபைலை சேலுக்கு விட போறாங்க. ஸோ அவங்களுடைய சொந்த சைட் ரியல்மி இந்தியா சைட்லையும் அதே நேரத்தில் ஃபிளிப்கார்ட்லேயும் நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு 3GB ரேம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ரெண்டு வேரியண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 10 இதில் சப்போர்ட் பண்ண போது 5000 mAh பேட்டரி கொண்டதாக இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு என்ன விலையில் கிடைக்கும்னா உங்களுக்கு 8999 ரூபாயிலிருந்து 9999 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க ஃப்ளிப்கார்ட் ரியல்மி இந்தியா சைட்டில் போயிட்டு வாங்கலாம். டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் தரப்பில் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு புதிய அப்டேட் இல்லைங்க, வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு ஒரு புதிய அப்டேட் சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸை வந்து உலகம் முழுக்க 50 மில்லியன் யூசர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் 15 மில்லியன் யூசர்ஸ் மட்டும் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் 3 முக்கியமான விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்க அப்டேட் மூலியமாக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா QR கோடு மூலியமாக இனி நீங்கள் சாட் பண்ணலாம், அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்ட்டை லிங்க் பண்ணலாம், கேட்டலாக் வடிவத்தில் நீங்கள் லிங்க் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற பேரில் 20 வகையான அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸை வந்து இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸை பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பயன் வந்து அமைஞ்சிக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.